அனைவருக்கும் வணக்கம். நான் தான் ஆஸ்ட்ரோ பரத் கண்ணன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, கனவுகள். அதுவும் சாதாரண கனவுகள் இல்லை, நம்மை அச்சுறுத்தக்கூடிய கனவுகள், நம்மளை அமானுஷ்ய விஷயங்களுக்கு உட்படுத்தக்கூடிய கனவுகள், நம்மளை அனைத்து விதமான தற்கொலை எண்ணங்களுக்கும் தீய விஷயங்களுக்கும் உட்படுத்தி நம்மளுடைய உயிருக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய கனவுகள், ஒருவருக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய கனவுகள், இது போல பல பிரச்சனைகளை வந்து அடிப்படையாக கொண்டு எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வராங்க. இது போல பிரச்சனைகள் இருக்கு சார், இது ஜோதிடரில் தீர்வு இருக்குதா என்று சொல்லி கேட்டு வராங்க. அவர்களுக்கான தீர்வையும் நம்ம சொல்லித்தரோம், இருந்தாலும் அவர்களுக்கு அதுமான பிரச்சனைகள் இருக்குதா இல்லையான்றது ஆராய்ஞ்சி நம்ம வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் நமக்கு வந்து ஒரு 100% கன்ஃபார்மாக 200% கன்ஃபார்மாக நமக்கு வந்து அது ஒரு துல்லியதர விஷயத்தை சில விஷயங்கள் எடுத்து சொல்லுது. அந்த ஆராய்ச்சி நான் பண்ணுறதுனால அதுக்கான விஷயங்கள் வெளிப்பாடாக என்ன காரணம் என்ன, அதுபோல் அமானுஷ கனவுகள் உட்படுத்தி அந்த உயிருக்கே பங்கம் விளைக்கக்கூடிய அளவுக்கு அந்த அமானுஷ கனவுகள் ஒருத்த மனிதனு கிட்ட செல்லுதுன்னா அவரோட ஜாதக அமைப்பில் எப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் இருக்குதுன்னு நான் சொல்லி ஆராய்ச்சி பண்ணும்போது சில விஷயங்கள் தென்பட்டது. அந்த விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த விஷயத்தை நான் போடுறேன். முதல்ல கனவு ஏன் வருது, யாருக்கு அதிகமாக கனவு வருகிறது, உளவியல் அடிப்படையில் முதல்ல நம்ம சில விஷயங்கள் ஆராய்வோம். கனவு என்பது என்னென்ன, மனிதனின் நிறைவேறாத ஆசைகள் இருக்குல்ல, அதுதான் அதோட வெளிப்பாடு தான் கனவுன்னு சொல்கிறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா மனம் போடும் கூச்சலே கனவுன்னு கூட சொல்கிறேன். மனம் நம்மளோட மனதில் நிறைவேறாத ஆசை இருந்துச்சுன்னா அது விஷயமாக வந்து நமக்கு கனவாக இரவில் வரும். இதுதான் சிம்பிள்ங்க, சிம்பிள் லாஜிக். பகலில் நம் மனதிற்கு ஏதாவது எது தொடர்பான வேலைகள் நம்ம கொடுக்குறோமோ, நம்ம பகலில் சில வேலைகள் செய்வோம், அந்த வேலைகளில் மனம் செலுத்தும் தீவிரமான ஈடுபாடு, அந்த ஈடுபாடு மூலமாக அது வந்து அந்த விஷயம் நடக்குதா நடக்கலையா, நடக்கலைன்னா நம்ம மனம் வந்து ஒரு சில விரக்தி அடையும். அந்த விரக்தியின் வெளிப்பாடே கனவுகளாக ஒரு சில விஷயங்கள் வரும். அதனால் சொல்ல வரேன், அந்த வேலைகளில் மனம் செலுத்தும் தீவிரமான ஈடுபாடும் அதில் அவர்கள் சந்திக்கும் சம்பவங்களும் சிலருக்கு இரவுல கனவாக வந்து தொலை தரக்கூடிய விஷயங்களாக விளைக்குது. சில நேரத்தில் நாம் பார்க்கும் மற்றும் படிக்கும் சம்பவங்கள்லாம் ஒரே மாரி ஒண்டி போவதால், நம்ம பார்க்குறதும் நம்ம வந்து செய்கிற விஷயமும் ஒண்டி போகிறதால அதன் வெளிப்பாடாகவும் கனவுகளாக வந்து மனிதருக்கு தொல்லைகள் தருவக்கூடிய அமைப்பாக வருகிறது. இன்னும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நமது உயர் நம்பிக்கை, சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சொல்லுவாங்க, மற்றும் தாழ்வு மனப்பான்மை, இன்ஃபீரியாரிட்டி சொல்கிறாங்க, இதன் பாடமாகவும் இரவுல வந்து கனவுகளாக வந்து தொலை தருது. அதாவது ஒரு விஷயம் என்னென்னா, கனவுல ஒரு மனிதன் தன்னை ஒரு பெரிய மாவீரனாக எண்ணிக்கிறான். அதாவது அங்கே அவனுக்கு யாரும் எதிரியே கிடையாது, அவன் நினைத்தாற் போல எல்லாமே நடக்கிறது, இதனால் அக்கனவில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறான். இது ஒரு வகையான கனவு. மற்றொரு கனவு என்றால் மற்றொன்று சில நேரங்களில் தன்னை தாழ்வுபடுத்தி கொண்டு தன்னை யாரோ துரத்துவது போலவும் கொள்வது போலவும் தன்னை துன்பப்படுத்துவது போலவும் மற்றும் எதனையோ ஒன்றை இழந்தது போலவும் எண்ணி தன்னை துன்பப்படுத்தி கொண்டு உலகத்திலிருந்து அலறி அடிச்சு கொண்டு ஏறுறாங்களே, இது வந்து மற்றொரு வகை. இப்படி ரெண்டு வகை வந்து கனவுகள் இருக்கிறது. இன்று நாம் பார்க்க இருப்பது இரண்டாம் வகை கனவுகள். தூக்க அந்த கனவுகள் மூலமாக அச்சுறுத்தல், அதாவது அமானுஷ விஷயங்களை நம்மளை வந்து உட்படுத்தக்கூடிய கனவுகளை தான் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? அது கனவுகள் என்பது ஒரு தனி உலகம் தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இதனை பற்றி பல ஆய்வுகள் நடத்துது. இந்த கனவுகளில் அது ஆழ்ந்த உலகத்தில் வரும் கனவுகள் நடக்க வரும், அதாவது முன்னாடியே நடக்கக்கூடிய விஷயங்களை கனவுகளாக நம்ம வந்து தென்படக்கூடிய விஷயங்கள் நிறைய மனிதர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. சில மனிதர்கள் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தார், அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இறைவன் கனவு, அதாவது இறைவன் சம்பந்தமாக கடவுள் சம்பந்தமான கனவுகளாக டெய்லிக்கும் வந்துட்டு இருக்கோம். பகலில் தூங்கும் போது அந்த கனவுகள் வந்துட்டே இருக்கும், சரிங்களா? அந்த கனவுகளோட அமைப்பு எப்படின்றது பார்க்கும்போது எனக்கு நிறைய சில விஷயங்கள் தென்பட்டது. இதே போல அவங்கள அவரோட மனைவிக்கும் இது போன்ற விஷயங்கள் சில விஷயங்களோட நடக்க இருப்பதே அவரோட மனைவிக்கு வந்து கனவாக வருவது. அது வந்து வருங்காலத்தில் நடக்க இருப்பதை ஊர்ஜிதப் பற்றி இது போல விஷயங்கள் சொன்னார். அவரோட ஜாதகத்தை அவங்களோட ஜாதகத்தில் நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ணியிருக்கேன், சரிங்களா? இது போல ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு கனவுகள் சொல்கிறாங்க. அதுவும் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சயின்டிஸ்ட்லாம் இருக்காங்களே, அவங்களுக்கு வந்து எவ்வளோ ஆராய்ச்சிகள் பண்ணி அதன் மூலமாக சக்ஸஸ் ஆகாததெல்லாம் இந்த கனவுகளில் ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆக ஆன விஷயங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டிஎன்ஏ சம்மந்தமான ஸ்ட்ரக்சர் வரையக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாருன்னா அந்த டிஎன்ஏ சம்மந்தமான ஸ்ட்ரக்சர் வரைஞ்சி எவ்வளோ கிழித்து போட்டாலும் அந்த இரவில் அந்த டிஎன்ஏ வந்து இரண்டு பாம்பு இணைவு போல ஒரு விஷயம் வந்துச்சான். அதை வச்சு அந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றது முதல் கொண்டு கண்டுபிடிச்ச கனவுகள்லாம் அதுபோல் அதிசயிக்க வைக்கக்கூடிய கனவுகள்லாம் இருக்கு. அதே போல கனவுகள் என்பது ஒருத்தருக்கு வந்து நல்லதும் செய்யும் தீயதும் செய்யும். அந்த நற்செய்தியை விளைவிக்கூடிய கனவுகளை தான் நாம் பார்க்க இருக்கிறோம். கனவுகளில் நிறைய விதமான கனவுகள் இருக்கு. அதாவது அமனுஷ
கனவுகள் வந்து கனவுளே, அதாவது உற்பிறையில் நடந்த விஷயங்களை சொல்கிறது, நான் உற்பிறையில் இங்கே இருந்தேன் அங்கே இருந்தேன்னு சொல்லி கனவு மூலமாக காண்றது, அதாவது இறந்தவர்களை கனவுளை காண்றது, கடவுள் சித்தர்களை கனவுளை காண்றது, அது வந்து பார்த்தீங்கன்னா நடக்க இருப்பதை கனவுள் காண்டு அதை நடக்கிறதையும் சில பேர் பார்த்துக்கிறாங்க. இது போல் பல விஷயங்கள் தான் இறந்த தாய் தந்தையில் கனவுளை பார்க்கறது, இது போல் பல விஷயங்கள் கணக்கில் கனவுளை வந்து வரக்கூடிய அமைப்பு என்பது இருக்குது. இந்த அமைப்புகளும் ஒரு ஜாதகத்தில் எப்படி வருது இருக்குதுன்றதை நம்ம நீ ஆராய போகிறோம். அதற்கு முக்கியமான பாவங்களாக நாம் எதை எதையெல்லாம் பார்க்க வேண்டும் என்று பார்த்தால், நம்மளுடைய ஜாதகத்தில் 12 பாவத்தில் முக்கிய பாவம், சரிங்களா, 12 பாவம் என்பது முக்கிய பாவம். அதாவது இப்போ நான் இதில் மார்க் பண்ணிக்கிறேன், இது 12 பாவமாக வச்சுங்க, காலப்புரட்சி அடிப்பில் 12 பாவமாக அப்படின்னு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். இது வந்து 12 பாவம். இந்த 12 பாவம் என்பது நம்மளுடைய கனவுகளை குறிக்கும், ரகசியங்களை குறிக்கும். நம் முற்பிறவியில் நாம் சேமித்து வைத்த ரகசியங்கள் அனைத்தும் அந்த 12 பாவம் சேமித்து வைத்தால் ரகசியங்கள் சொல்கிறாங்க. அது வந்து நம்ம கனவுகளாக வரக்கூடிய அமைப்பு என்பது 12 பாவம், சரிங்களா. மூளையின் செயல்பாடுல வந்து மூளை வந்து அதிகமாக பாதிப்புக்குள்ளாகும் போது தாழ்வு மனப்பான்மை ஏற்படுது என்பது 12 பாவம், சரிங்களா. அப்போ அந்த 12 பாவம் தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் போது தான் அந்த தூக்கத்தின் மூலமாக வெளிப்பாடு வந்து தென்படுது. அந்த 12 பாவம் தூக்கமும் அதோட காரகத்துவம் தான், ரகசியங்களும் காரகத்துவம் தான், கனவுகளும் காரகத்துவம் தான். அப்படிப்பட்ட 12 பாவம் என்பது மிக மிக ஒரு முக்கியமான பாவம் என்று நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லக்ன பாவம், சரிங்களா. இது போல விஷயங்கள் எல்லாமே இந்த கனவுகளுக்கு மூல காரணமே இந்த மூளை தான், மூளையின் செயல்பாடு தான் ஒவ்வொரு மனிதனோட கனவுகளுக்கு காரகம். அப்போ நம்ம லக்னத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும், லக்னத்தோட தொடர்புகள் பாவ கிரக தொடர்புகள் எப்படி இருக்குன்றதை நம்ம எடுத்துக்கணும். அது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த 3 பாவம் என்று சொல்கிறார்கள், அதாவது ஆழ் மனம் என்பது 3 பாவத்தின் காரகத்துவம். நம்மளோட ஆழ் மனதில் ஒரு சில விஷயங்கள், நமக்கு தெரியாத விஷயங்கள் பல விஷயங்கள் முற்பிறவியிலோ வறுக்கூட விஷயங்களோ நம்மளோட ஆழ் மனம் நமக்கு தெரிவிக்கும். அது போல வல்லமை கொண்டது மனிதர்களின் ஆழ் மனம். அப்படி இருக்கக்கூடிய ஆழ் மனதில் என்னென்ன கிரக தொடர்புகள் இருக்கும் பட்சத்தில் அந்த ஆழ் மனம் பாதிக்கப்படும் போது அந்த அமனுஷ கனவுகள்லாம் அடிக்கோல் இடமா என்று பார்த்தால், அதனால அந்த 3 பாவம் ஒரு முக்கியமான பாவம். அப்போ இந்த 1, 3, 12 இந்த 3 பாவங்களும் தொடர்புகள் எப்படி இருக்குதுன்றது முதல்ல நம்ம எடுத்து பார்க்க வேண்டும். அப்படி இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 12 பாவம் பார்ப்போம். இந்த 12 பாவம் பார்த்தீங்கன்னா இந்த 12 பாவத்தின் தொடர்புகளில் இந்த 12 பாவத்தில் ராகோ கேதோ சனியோ சந்திரனோ இந்த 4 கிரகங்கள் தொடர்பு கொள்ளும் பட்சத்தில் அவர்களுக்கு இது போன்ற அமானுஷ கனவுகள் என்று வரக்கூடிய அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த அதாவது 12 பாவத்தோடு 12 விழுந்த 12 பாவம் விழுந்த நட்சத்திரத்திலோ இல்லை 12 பாவம் விழுந்த உப நட்சத்திரத்திலோ இது போன்ற ராகு கேது சனி சந்திரன் இந்த கிரகங்கள் வரும்போது அவர்களுக்கு இது போன்ற விஷயங்கள் அமானுஷ விஷயங்களால் தொந்தரவுகள் தூக்கத்திலோ பகல் நேரங்களிலோ அந்த கனவை காணும் போது விஷயங்கள் அதிகமாக ஏற்படும், சரிங்களா. அது ஏன் சொல்றேன்னா ராகு கேது என்பது நிழல் கிரகங்கள் என்று அனைவருக்கும் தெரியும், அமானுஷ கிரகங்கள் என்று அனைவருக்கும் தெரியும், செயற்கை கிரகங்கள் என்று தெரியும். கண்ணுக்கு புலப்படாத பேய் பிசாசு ஆவியல் தொடர்புகள் எல்லாமே ராகு கேதுகளின் சம்பந்தப்பட்டது, பில்லி சூனியம் ஏவல் எல்லாமே. அதுவும் சனி என்பது ஆயுள் காரகன், ஒருவருக்கு ஆயுள் பயத்தை ஏற்படுத்துவதற்கு காரகனவே சனிதான். அப்ப அந்த ராகோ கே அது சனி என்பது இருட்டுக்கு காரகன், பாழடைஞ்ச இடம், ஒரு இருட்டான இடம், எல்லாத்துக்கும் வந்து சனி தான் காரகத்தோன். அப்ப ராகு கேது சனி, சனி கர்ம காரகன் வேறே, அந்த கர்ம அந்த கர்மகாரன் சனி பகவான் தான். நீ என்னென்ன விஷயத்த உன் கர்ம வினைகளை என்னென்ன நீ கடைபிடிக்கணும், அந்த கடைபிடிச்சிட்ட பிறகுதான் உன் உயிர் இன்னும் இந்த உலகத்துக்கு பிரியும் என்பதை தீர்மானிக்கக்கூடியவன் சனி பகவான், சரிங்களா. அந்த அதனாலதான் உன்னோட கர்ம விஷயங்களை முற்பிவில் நடக்கிறதோ எல்லாத்தையும் வந்து எடுத்து கனவுல மூலமாக பிரதிபலிக்கக்கூடிய ஒரு சனி பகவான் தான், சரிங்களா. அதனாலதான் சில டைம் கனவுல வந்து சில பேருக்கு கடமைப்பட்டு நம்ம வந்து பற்றுக்கோன்றது போல கனவு வரும், ஆனால் அவருக்கு நம்ம லிங்க் இருக்காது. அது போல விஷயங்களாக கூட கனவு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதாவது சனி பகவான் லிங்க் இருக்கணும் 12 பாவத்தோட. அப்ப ராகு கேது சனி சந்திரன் என்பது மனோகாரகன், ஆழ் மனதை குறிக்கக்கூடியவன், நம் மனதில் ஏறக்கூடிய எண்ணங்களை கனவுகள் மூலமாக பிரதிபலிக்கக்கூடியவன். அப்படி இருக்கிறதுனால இந்த ராகு கேது சனி சந்திரன் இது போன்ற கிரகங்கள் என்பது 12 பாவத்தோடு தொடர்பு கொண்டு இறுதியில இது வந்து 8 பாவம், இறுதியில 8 பாவத்தை தொடர்பு கொண்டுச்சுன்னா அவர்களுக்கு இது போன்ற அமானுஷ கனவுகள் என்பது அதிகப்படியான வர வாய்ப்பு இருக்கிறது, சரிங்களா. அமானுஷ மறுத்து அச்சுறுத்தக்கூடிய கனவு என்பது அதிகப்படியாக வாய்ப்பு இருக்கு. அதுவே லக்ன பாவத்தோடய இந்த ராகு கேது சனி சந்திரன் தொடர்பு கொண்டு 8, 12 தொடர்பு கொள்ளும் போது அவர்களின் மூளையின் செயல்பாடுகளை பாதிக்கப்பட்டு இது போல அமானுஷமாக சிந்திச்சு அந்த கனவுகளில் வெளிப்பாடுகள் ஏற்பட்டு தூக்கத்தில் நடக்கிறதோ தூக்கத்தில் புலம்புறதோ இது போல விஷயங்களோ அதே போல அமானுஷ கனவுகள் தூக்கத்தில் வந்து ஆவி பேய்கள்லாம் தொல்லை கொடுக்கறது போலயோ அந்த விஷயங்கள்லாம் ஏற்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3
பாவம் என்பது ஆழ்மனதை குறிக்கக்கூடிய பாவம். இந்த மூன்றாம் பாவத்திலையும் ராகு கேது சனி சந்திரன் தொடர்பு கொண்டு 8-12 தொடர்பு கொண்டது பட்சத்தில் அவர்களின் மனோநிலை என்பது பாதிக்கக்குள்ளாகிற விஷயத்தில் அவர்களுக்கு அமானுஷ்ய சம்பந்தமான அடிக்கடி தொந்தரவுகள் கனவுகள் மூலமாகவோ விஷயங்கள் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். சரி, இப்போ இந்த 3-12-1 இந்த மூன்று பாவத்து கூட ராகு கேது சனி சந்திரன் தொடர்பு கொண்டால் இது போல விஷயங்கள் ஏற்படும், அமானுஷ்ய கனவுகள் ஒரு ஜாதகத்தில் ஏற்படும் என்று பார்க்குறோம். அது எப்போ ஏற்படும்னா அந்த அந்த கிரகத்தோட தசாவோ புத்தியோ ஏற்படும் போது தான் இருக்கும். மற்ற டைம்ல நார்மலாகவே இருப்பாங்க ஆரம்பத்துலேருந்து. குறிப்பிட்ட தசா வரும்போது அது வந்து இந்த ராகு கேது சனி சந்திரன் 8-ம் பாவத்துக்கோ இப்போ 6, 8, 12 இந்த முக்கியமாக 3 பாவத்தை வச்சுக்கோங்க. அதாவது 6, 8, 12 வரும்போது சில பிரச்சனைகள் வரும். அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா 3, 1, 8, 12 இந்த 3 பாவத்துக்கு உபநட்சத்திரமா லிங்க் ஆகி ராகு கேது சனி சந்திரன் தசை நடக்கும் போது இது சில பிரச்சனைகள்லாம் வரும். இது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் எது மாதிரி இருக்கும்னு நம்ம பார்க்கணும்னா அது வந்து காலச்சக்கரம் தான் நம்ம போகணும். சரிங்களா, கனவுகள் சொல்லிட்டோம், அமனுஷ கனவுகள் சொல்லிட்டோம், நம்மளை அச்சுறுத்தக்கூடிய கனவுகள் நம்ம சொல்லிட்டோம். அவர் அச்சுறுத்தக்கூடிய கனவுகள் எது மாதிரி இருக்கும்ன்றதை நம்ம பார்க்கணும். சரிங்களா, அது நம்ம காலச்சக்கரத்துக்கு போய் நம்ம மிக லிங்க் பண்ணாதான் அது எப்படிப்பட்ட கனவுகள் என்று நம்மளுக்கு தெரியும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இந்த லக்ன பாவம், 12-ம் பாவம், 3-ம் பாவம் இந்த 3 கிரகத்தோட ராகு கேது சனி சந்திரன் தொடர்புகள் கொண்டு, அதாவது இந்த லக்ன பாவம் 12-ம் பாவம், 3-ம் பாவம் இந்த 3 கிரகத்தோட ராகோ கேதோ சனியோ சந்திரனும் தொடர்பு கொண்டு இந்த மேஷத்தோட தொடர்பு கொண்டு தசா நடக்கும்போது பார்த்தீங்கன்னா பெரிய மனிதர்கள் தொடர்பு இருக்கிற போல விஐபி அவர்கள்கிட்ட ஏதாவது தவறாக ஈடுபட்டு அதன் மூலமாக அவர்கள் வந்து தண்டிக்கிறது போல கனவுகள் அமானுஷ கனவுகள்லாம் வரக்கூடிய அமைப்பு என்பது மேஷம் என்னும் காலச்சிக்கிறதுக்கு தலைமை குறிக்கக்கூடிய இடம், தலைவர்களை தரக்கூடிய இடம். சரிங்களா, அதான் வந்து பெரிய பெரிய மனிதர்கள்கிட்ட மாட்டிக்கினே அவங்க மூலமாக தண்டனைகளை அனுபவிக்கக்கூடிய விஷயம் என்பது மேஷத்தோட லிங்க் ஆகும். இந்த 1, 12, 3 இந்த 3 பாவத்தோட ராகு கேது சனி சந்திரன் தொடர்பு கொண்டு மேஷத்தோட லிங்க் ஆச்சுன்னா இது போல விஷயங்கள் அமானுஷ விஷயங்கள் ஏற்படும். சரி, அதாவது பெரிய மனிதர்கள் தொடர்பு ஏற்பட்டு அவர்கள் மூலமாக தண்டனை அனுபவிக்கக்கூடிய விஷயம் ஏற்படும். அதுவே பார்த்தீங்கன்னா ரிஷபத்தோட தொடர்பு இதே விஷயம் தான், ஒவ்வொரு ராசிக்கும் தொடர்பு கொள்ளும் பட்சத்தில் எப்படி எப்படி இருக்குன்றத நம்ம பிரித்து காட்டுறோம். ரிஷபத்தோட இந்த 1, 3, 12 பாவங்கள் வந்து ராகு கேது சனி சந்திரன் தொடர்பு கொண்டு ரிஷபத்தோட தொடர்பு கொள்ளும்போது பல, அதாவது நம்மளோட பணம் அனைத்தையும் இழப்பது போல அதன் மூலமாக நம்மளுக்கு வந்து பிரச்சனை வந்து பயமுறுத்தது போல கனவுகள் அடிக்கடி வந்துட்டு இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா இதுவே வந்து மிதுன தொடர்பு பெறும் பட்சத்தில் அதே போல அமைப்பு தான் மிதுன தொடர்பு பட்சத்தில் காதல் கனவுகள் வந்து அடிக்கடி வந்து தொந்தரவுகள் கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா கடக தொடர்பு கொள்ளும்போது, அதாவது பார்த்தீங்கன்னா வெஹிக்கல் ஆக்சிடென்ட், அதாவது இது போல் தொடர்பு கொண்டு 6, 8, 12 இந்த 3 பாவங்களும் வந்து ராகு கேது சனி சந்தியம் தொடர்பு கொண்டு 6, 8, 12 தொடர்பு கொண்டா தான் சொல்கிறேன், தொடர்பு கொண்டு கழகத்தோட தொடர்பு கொண்டா இது போல வெஹிக்கல் ஆக்சிடென்ட் போன்ற எடுத்து ஏற்படுவது போல கனவுகள்லாம் வரும் அவங்களுக்கு. சரிங்களா, அது அந்த உரிய தசா காலத்தில் தான். அதுவே பார்த்தீங்கன்னா சிம்மத்தோட தொடர்பு கொள்ளும் பட்சத்தில் சிம்மம் என்பது, அதாவது பார்த்தீங்கன்னா காதல் தோல்வி மூலமும் நம்மளோட இறப்பு சந்திக்கக்கூடிய விஷயங்கள், அது போல அமானுஷ விஷயம் கனவுகள்லாம் வரும். நம்மளோட பூர்வ ஜென்ம தொடர்பு இல்லை, பூர்வ ஜென்மத்தில் நம்ம படையக்கூடிய மனிதர்களின் முகமோ இல்லை நம்ம வந்து ஏதோ இடத்துக்கு போயிருப்போம் பூர்வ ஜென்மத்தில், அந்த இடத்தோட நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம் ஆனால் கனவுல வரும். சரிங்களா, நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல போகும்போது தகுந்த இடத்த இங்கே பார்த்து மேற்கணும் நமக்கு தோணும் ஒரு சில டைம். சரிங்களா, அது போல விஷயங்கள் கனவுலாம் வந்து சிம்மத்தோட தொடர்பு கொள்ளும்போது 1, 12, 3 ராகு கேது சனி சந்திரன் தொடர்பு கொண்டு 8, 12 இறுதியில் தொடர்பு கொண்டு சிம்ம ராசியை தொடர்பு கொள்ளும்போது பூர்வ ஜென்ம தொடர்பு கொண்ட கனவுகள் நமக்கு வந்து அச்சுறுத்தக்கூடியதாக இருக்கும். காதல் தோல்வி மூலமாக இறப்பை சந்திக்கிறது போல கனவுகள் வரும். அதுவே பார்த்தீங்கன்னா இது வந்து கன்னிராசின்னு தெரியும் நமக்கு. இந்த கன்னிராசியோட தொடர்பு கொள்ளும்போது பார்த்தீங்கன்னா அதாவது நோயால் அவதிப்படுவது போல, ஒரு கொடிய நோயால் அவதிப்படுவது போல, கோர்ட்டு கேஸை சிக்கின்னு நம்ம செய்யாத குற்றத்துக்கு தண்டனை வாங்குவது போல, கடன் நஷ்டத்தால் இறப்பு சந்திப்பது போல, பிரச்சனை சந்திப்பது போல, வம்பு வழக்குகள் சந்திப்பது போல கன்னிராசியோட தொடர்பு கொள்ளும்போது இது போல பிரச்சனைகள் ஏற்படும். அதாவது 1, 12, 3 பார்த்தீங்களா, இந்த 3 கிரகத்தோட அதான் மெயின் இந்த கன்னி தொடர்பு கொள்ளும்போது. இதே பார்த்தீங்கன்னா இந்த 3 கிரகங்களும் இந்த 3 பாவமும் துளாராசியோட தொடர்பு கொள்ளும்போது அவர்களுக்கு, அதாவது அதாவது துளாராசியை தொடர்பு கொள்ளும்போது அவருக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள் கனவுகளாக வரும், அழகு இல்லாத பெண்ணை கல்யாணம் பண்ணுறது போலோ, இல்லை நம்மளோட வாழ்க்கை துணை கல்யாணம் பண்ணுறது போலோ, மன வாழ்க்கை சரியில்லாமல் நம்ம ஒரு பிரச்சனை அனுபவிப்பது போலவோ இது போல விஷயங்கள் வந்து அவர்களுக்கு கனவுகளாக வரும். சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி என்பது முக்கியமான ராசி. இப்போ விருச்சிக ராசியோட தொடர்பு கொள்ளும்போது நாமளே இறப்பது போல கனவுகள்லாம் வரும். சரிங்களா, அது வந்து சாவை பார்க்குற மாரி கனவுகள் வரும், ஆவி பேய்கள் வந்து கனவுல இருந்து அச்சுறுத்துவது போல கனவுகள் வரும், இறந்தவர்கள் வந்து கனவில் வந்து அச்சுறுத்துவார்கள், நமக்கு வந்து மிகப்பெரிய புதையல் கிடப்பது மூலமும் புதையல் மூலமாக ஒரு தவறான விஷயத்தில் போய் நம்ம இன்வால்வ் ஆகி மாட்டிக்கிறது மூலமும் கனவுகள் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விலங்குகள்லாம் இருக்குல்ல, விலங்குகள் விஷ பூச்சிகள் இதெல்லாம் வந்து கடித்து நம்மளை வந்து துரத்துவது போல கனவுகள்லாம் இந்த விருச்சிக ராசி
ஆசிரியர் தொடர்பு கொள்ளும் போது வரும். அதே பார்த்தீங்கன்னா அதாவது ஆக்சிடென்ட் ஏற்படுறது போல இது போல விஷயங்கள் விருச்சிக ராசியை தொடர்பு கொள்ளும் போது இது போல விஷயம் திருநங்கைகள் அடிக்கடி அவங்க சந்திக்கிறது போலலாம் கடவுள் சில பேருக்கு வருது. அதெல்லாம் வந்து விருச்சிக ராசி தொடர்பு கொள்ளும் போது அவருக்கு இது போல விஷயங்கள்லாம் ஏற்படும். அதாவது அடுத்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசி, இதே வந்து இந்த இந்த மூன்று பாகங்களும் தனுசு ராசியில் தொடர்பு கொள்ளும் போது ஆலய வழிபாடு நம்ம அடிக்கடி கோயிலில் போய் சந்திக்கிறது போலவோ அந்த தெய்வ நிந்தனைக்கு நம்ம ஆளாவது போல கனவோ முன்னோர்களின் தாபத்துக்கு ஆளாவது போல கனவோ இறைவனின் நிந்தனைக்கோ முன்னோர்கள் நிந்தனைக்கோ ஆளாவது போல கனவோ சித்திரர்கள் நம்மளை தண்டிப்பது போலவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இறந்த தாய் தந்தைகள் நம்மளை வந்து கனவில் வந்து திட்டுவது போலவோ வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டில் போய் நம்ம செட்டில் ஆகி அங்கே ஏதாவது பிரச்சனைக்கு உள்ளாவது போவோ நம்ம வந்து வெளிநாட்டில் தங்கி இருந்தோ வெளிநாட்டு தொடர்புடைய இடங்கள் நம்ம கனவுல வந்து அச்சுறுத்து போல கனவுகள் வரும். அது பார்த்தீங்கன்னா கள்ள தொடர்பு மூலமாக மாட்டிக்கிறது கனவு இது போல விஷயங்கள் நமக்கு அடிக்கடி ஏற்படும் சரிங்களா. அதுவும் பார்த்தீங்கன்னா இதே வந்து மகர ராசி தொடர்பு கொள்ளும் போது இந்த மூன்று பாகத்தோட அதாவது பிஸ்னஸ் அதாவது நாம் செய்ய வேண்டிய கடமைகள் நம்ம பிறவையில் இருந்துச்சுன்னா அந்த வந்து நமக்கு வந்து தெரிவிப்பதாக ஒரு சமிக்கையாக இது வந்து நமக்கு அடிக்கடி ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு போகிற மாதிரி கனவுகள்லாம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது மகர ராசி தொடர்பு கொள்ளும் போது. அதுவே கும்பராசி தொடர்பு கொள்ளும் போது அவர்களுக்கு நம்மளோட அபிலாஷைகள் தோல்வி அடைந்து அதன் மூலமாக இறப்போ விரக்தியோ ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும். குறிக்கோள்கள் தோல்வி அடையக்கூடிய நம்மள குறிக்கோள்கள் லட்சியங்கள் வந்து தோல்வி அடையக்கூடிய மாதிரி கனவுகள் நெருங்கிய நண்பர் இறப்பது போலவோ அல்ல அவர் மூலமாக நாம் தோகத்தை அனுபவிப்பது போலவோ கனவுகள் வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இதுவே மீனத்தோட தொடர்பு கொள்ளும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட ரகசியங்கள் கசிந்து அதன் மூலமாக நம்ம அசிங்க அவமானங்கள் ஏற்படுவது போலவோ அமானுஷ விஷயங்கள் நம்மளது கனவுல வந்து துன்புறுத்துவது போலவோ விரயங்கள் அதாவது நிறைய விரயங்கள் ஏற்பட்டு நஷ்டம் ஏற்பட்டு நம்ம பிரச்சனை ஏற்படுவது போலவோ இறப்பு தற்கொலை சம்பந்தமான விஷயங்கள் பிரச்சனை முதலீடு மூலமாக பெரும் நஷ்டம் ஏற்படுவது போலவோ போன்ற கனவுகள்லாம் இது போல விஷயங்கள் வரும். இன்னும் சில விஷயங்கள் சொல்லிட்டார் சில பேர் பார்த்தீங்கன்னா நடப்பதை முன்கூட்டியே சொல்லுவாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பதாம் பவன் தெய்வஸ்தானம் என்று சொல்கிறார்கள் என்றவா. அப்போ இந்த தனுஷு தான் முக்கியமானது அதாவது நடக்க போவதே முன்கூட்டியே சொல்லக்கூடிய என்பது இறைவன் அனுகிரகம் இருந்தாலும் மட்டுமே சொல்ல முடியும். அப்போ ஒன்பதாம் பவன்பது காலச்சக்கரத்துக்கு ஒன்பதாம் பவன் என்பது இறைவன் ஸ்தானம் இறைவனை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அப்போ ஒன்பதாம் பவன் தொடர்பு கொள்ளும்போது இது போல நடப்பதை முன்கூட்டியே சொல்லக்கூடிய தொடர்புகள்லாம் ஏற்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு மொழி பாஷைகள்லாம் பேசுவாங்க அது போல விஷயங்கள்லாம் கூட ஏற்படுது. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா நம்மளுக்கு வந்து நம்ம வந்துருக்கு நம்ம நமக்கு வந்து ஜாதகர்கள் வந்திருக்காங்க அவருக்கு பார்த்தீங்கன்னா அவர்களை சொந்தமான சொந்தக்காரர்களுக்கு வந்து இரவியில் வந்து தூக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மொழி அதாவது பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் பேசுறது போலயோ அது போல மொழிகள் வந்து கனவுல இருந்து பேசுறது மூலமோ அது வந்து மொழிகள் கரெக்டாக அது கரெக்டாக பேசுறது போலவும் கனவுல வருது. இது போல ஆங்கிலம் பேசுறது போல கனவு வருது. ஆனால் அதுக்கு சம்மந்தமே இல்லாத விஷயங்கள் இருந்தாலும் அது போல கனவுகள்லாம் வந்து அவங்க தூக்கத்தில் ஏற்படுது அதெல்லாம் எதனால் ஏற்படுதுன்ற பல விஷயங்கள்லாம் கூட ஏற்படுது. அது பார்த்தீங்கன்னா கனவுல வந்து லேடிஸ் குரல் போல அடிக்கடி ஏற்படும் சில பேருக்கு அது வந்து விருச்சிக ராசி தொடர்பு கொண்டுச்சுன்னா அமானுஷமா லேடிஸ் குரல் ஏற்பட்டு அதன் மூலமா அவங்களை தற்கொலைக்கு தூண்டுவது போல இப்போ கனவுகள் நிறைய பேருக்கு வருது. சித்தர்கள் கனவு முன்னாடி பார்த்து தனுசு ராசி தொடர்பு கொண்டிருக்கணும். இதே போல முன்னோர்கள் தொடர்பு பேய்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் பாவ தொடர்பு கொள்ளும்போது இது போல விஷயங்கள் ஏற்படுது. அப்போ இவ்வளோ விஷயங்கள் ஏற்போ கனவு என்பது ஒவ்வொரு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்க இதுலேருந்து ஒவ்வொரு ராசி தொடரும் போது வித்தியாசமாக கனவுகள் மூலமாக நமக்கு பிரச்சனை ஏற்படுது. அது வந்து இந்த 1, 3, 12 இந்த மூன்று பாவங்களும் ராகி கேது சனி சந்தியம் தொடர்பு கொண்டு நட்சத்திர அதாவது இறுதியிலிருந்து 8, 12 தொடர்பு கொண்டு தசாக்கள் நடக்கும்போது இது போல பிரச்சனைகள் ஏற்படும். அந்த தசை முடியும் போது இந்த பிரச்சனை சற்று விடிவு காலமும் ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சபூதல் தத்துவங்கள் இருப்பாங்க. இந்த பஞ்சபூதல் தத்துவங்களில் நெருப்பு நீர் காற்று நிலம் இந்த நான்கு தத்துவங்களை இந்த மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி போன்ற 12 ராசிகளுக்கும் நமக்கு வந்து பருக்கத்து கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால இதுவே பார்த்தீங்கன்னா இந்த 1, 12, 3 இந்த மூன்று பாம்பங்களும் பார்த்தீங்கன்னா இது வந்து பஞ்சபூதங்கள் நம்ம சொன்னல இந்த 12 ராசியில பஞ்சபூதங்களை வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவே வந்து நெருப்பு தத்துவத்தை குறிக்கக்கூடிய மேஷம் இது வந்து ரிஷபம் பார்த்தீங்கன்னா பூமி தத்துவம் மிதுனம் பார்த்தீங்கன்னா காற்று கடகணம் இது போல 12 ராசிகளுக்கும் 12 தத்துவங்கள் இருக்குது. இது நெருப்பு தத்துவ ராசியை குறிக்கக்கூடிய மேஷமோ சிம்மமோ தனுசுவோ தொடர்பு கொள்ளும்போது அவர்களுக்கு நெருப்பால் கண்டம் ஏற்படுவது போலவோ தீ விபத்தினால் மரணமோ இதை ஏற்படுவது போல கனவுகள் வரக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. அது பார்த்தீங்கன்னா இதே போல ரிஷபம் கன்னி பார்த்தீங்கன்னா ரிஷபம் கன்னி மகரம் இந்த ராசிகள்லாம் வந்து பூமி சம்பந்தமான ராசிகள். அது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த மூன்று பாவனை இப்போ தொடர்பு கொண்டிருக்கணும். அதுவே காற்றை குறிக்கக்கூடிய மிதுனம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துலம் கும்பம் இந்த ராசிகள் தொடர்பு கொள்ளும்போது காற்றினாலே ஆபத்து ஏற்படுவது போலவோ நிலம் ராசிகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீர் ராசிகள் சொல்லக்கூடிய கடகம் விருச்சிகம் மீனம் தொடர்பு கொள்ளும்போது நீரில் அபாயம் ஏற்படுகிறவர்கள் கண்டமோ அதாவது மேஷம் என்றால் நெருப்பு ரிஷபம் என்றால் நிலம் மிதுனம் என்றால் காற்று
கடகம் என்றால் நீர். இது போல விஷயங்கள் சம்பந்தப்பட்டது. இந்த நான்கு தத்துவங்களும் வந்து தொடர்பு கொள்ளும் போது ஒரு சில பிரச்சனைகள் அவர் கடவுள்கள் மூலமாக அவங்களுக்கு வந்து வெளிப்படும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்திரம் உபயம் என்றாலும் ரொம்ப பிரச்சனை அதிகமாக. சிறராசிகள் தொடர்பு கொள்ளும் போது அது வந்து அந்த கனவு நீடித்து நிலைத்து கடைசி வரைக்கும் வரக்கூடிய அமைப்பாக இருக்கும். உபயராசிகள் வரப்படும்போது பிரச்சனை, அந்த கனவு அந்த போல விஷயங்கள் வந்து பாதிக்கப்படுவது வந்து அதிகமாக உடனே கியூர் ஆகாது. ஏன்னா உபயம் என்பது சிரம் என்பது நிலைத்த தன்மையை குறிக்கும், உபயம் என்பது ஏற்றி நிலையில்லாத தன்மையை குறிப்பதால் அடிக்கடி வரக்கூடிய அமைப்புகள் என்பது இருக்கு. சரி, நீங்க நம்ம கனவுகள் சம்பந்தமான விஷயங்கள் அமனுஷ கனவுகள் சம்பந்தமான விஷயங்கள் எந்த அளவுக்கு வந்து ஒரு அமனுஷ பாதிக்கும் என்று அவர் ஜாதகத்துல கண்டுபிடிக்கமா முடியாதா என்று நம்ம துல்லியமா பார்த்தோம். சரிங்களா, இது போல ஒருத்தர் இது போல பல ஜாதகத்தை ஆய்வு பண்ணிட்டு ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து சொல்றோம். அதனால நாம் சொல்வது விஷயங்கள் அனைத்தும் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது இது போல விஷயங்கள் வந்து இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஜாதகம் பார்த்தாலும் நம்ம வந்து கரெக்டான விஷயங்கள் இருக்கு, நம்ம வந்து எப்போ கியூர் ஆகும் என்று எடுத்துக்கொண்டு நம்ம சொல்லலாம். சரிங்களா, இத்துடன் இந்த பதிவை நான் முடித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி அடுத்த பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். உங்களை அஸ்டா பார்த்ததுக்கான நன்றி, வணக்கம்.